அது இப்பதான் சாப்பிட்டு வந்தேன், ஆனா அதுக்குள்ள பசிக்குது. நான் அதனால உடனடியா ஏதாவது சாப்பிட்டே ஆகணும். இப்ப எனக்கு என்ன சாப்பாடு? ஆம், ரொம்ப பசிக்குதேன். ஆம். ஏய், என்னப்பா மோட்டு காத்துல பறந்துக்கு நிக்கிற? டாக்டர் ஏதாவது கண்டுபிடிச்சு குத்தாரா என்ன? அட என்ன சொல்லுப்பா நமக்குள்ள என்ன? அட என் சொட்டத்தல என்னப்பா பண்ற நீ? அட மேஜிக்கா பண்ற? என்னப்பா மேஜிக் இது? கூடையில இருக்கிற காய்கறில காலி ஆகி நிக்குது. ஆம் ஆம், எல்லாத்தையும் சாப்பிடு. ஆம். அட இம்மா காய்கறியை எப்படிப்பா துண்ணுக்குன நீ? எனக்கு ஒண்ணுமே தெரியலையே. உருளைக்கிழங்கு நல்லா இருக்கு. வேற எங்காவது போய் வேற ஏதாவது சாப்பிடலாம். இப்ப நான் சமோசா சாப்பிட போறேன். ஏ மோட்டு, அதெல்லாம் சாப்பிடாத. ஏற்கனவே சாப்பிட்டதுக்கு காசா கொடு. ஆடா, இருந்த எல்லா சமோசாவையும் தின்னுட்டா. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? ஒன்ன சும்மா விட மாட்டேன். நில்லு, ஒன்ன சும்மா விட மாட்டேன். என்ன நடக்குது இங்க? நீ டாக்டர் ஜக்கா கிட்ட இருந்து கேஜெட்ஸ் எடுத்துட்டு வந்திருக்க. ஒன்ன நான் சும்மா விட மாட்டேன். என்ன மரியாதையா கீழே இருக்கு. ஐயோ கஜகஜா மோட்டு, என்னையா பண்ணிக்கிட்டு இருக்க நீ? அடடா, டாக்டர் உனக்கு புதுசா ஏதாவது கேஜெட்ட கொடுத்துட்டாரா என்ன? நல்லா இருக்கு நல்லா இருக்கு, இவனை மேலேயே வச்சுடு. என்னோட 20 வருஷம் சர்வீஸ்ல இத மாதிரி ஓசிலனா எதையுமே சாப்பிடாதில்லப்பா. கஜகஜா, இது என்ன மேஜிக்கா? மோட்டோ நேர்த்தை, இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்க முடியாது. எல்லாத்தையும் நீயே சாப்பிட்டா அப்புறம் நான் என்னத்தை சாப்பிடுவேன்? இந்த விளையாட்டு நல்லா இருக்கு. சமோசா டக்கு சிக்கி டக்கு சிக்கி மேகம் கருக்குது. டக்கு சிக்கி டக்கு சிக்கி மேகம் பிரமாதமா இருக்கு. கிளைமேட் எவ்வளவு சூப்பரா இருக்கு. இந்த கிளைமேட்டுக்கு சேர போட்டு உட்காந்து காலை நீட்டிக்கிட்டு 2 சமோசா சாப்பிட்டு சூடா டீ சாப்பிட்டா எவ்வளவு அருமையா இருக்கும் தெரியுமா? ஆமா, இன்னைக்கு கிளைமேட் கூட ரொம்ப சூப்பரா இருக்கு. நீ வராங்காட்டினா குண்டு பூசணி ஒன்னாதான் தேடிக்கினுக்குற. நான் நினைச்சுக்கினே நீ என்கிட்ட இருந்து தப்பிச்சலான்னு பாத்தியா? விட மாட்டா உன்ன. துண்ணதுக்கெல்லாம் பைசாவை வையி. என்னது தின்னாங்க? யாரு தின்னாங்க? என்னடா நினைச்சுக்கிறீங்க? என்ன டபாய்க்கிறீங்களா உன்ன? இங்க பாரு மோட்டோ, காலையில யார் முகத்துல முடிச்சோன்னு தெரியல. அந்த அக்கா அந்த ரவுண்ட் கட்டி அடிக்குது. என்ன பண்ணுவேன்? அந்த பொம்பளைக்கு பைத்தியம் புடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அதனால தான் நம்ம கிட்ட காசு கட்டி நம்மள அடிக்க வருது. அங்க பாரு, நம்ம கசிட்ட ஒரு டீ கடை காரணம் வராங்க. அவங்க கிட்ட நியாயத்தை கேட்போம். அத வந்துட்டாரு. அந்த ராஜேஷ் கிட்ட நீங்களே காப்பாத்துங்க. தேவையில்லாம அந்த அக்கா எங்களை போட்டு சாத்துது. அந்த அம்மா கையில இருந்து உங்களை யார் வேணாலும் காப்பாத்தலாம். ஆனா எங்க கையில இருந்து யாராலையும் காப்பாத்த முடியாது. என்னடா இது? ஆளாளுக்கு நம்மள போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ இதுக்கு நாம என்னதான் பண்றது? சீக்கிரமா ஒரு முடிவேடு மோட்டோ. நாம இவங்க கண்ணல படாம தப்பிச்சிடலாம். செங்கப் சார், செங்கப் சார், இந்த நியாயத்தை நீங்க தான் கேட்கணும். மோட்டோ எல்லா சமோசாவையும் தின்னுட்டான். ஆமா சார், என் பைப்பிலேயே மண்ணள்ளி போட்டான் சார் அவன். அடகன தூக்கி போட்டான் சார் அவன். இந்த சிங்கத்தோட குறியில இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. அதாவது இம்பாசிபிள். நீங்களாவது போய் நிம்மதியா படுத்து தூங்குங்க. நான் அவனுக்கு சரியான பாடம் கத்து கொடுக்கறேன். அதை அவன் வாழ்க்கையில மறக்கவே மாட்டான். இங்க பாருங்க, நீங்க யாரும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. நான் தான் இருக்கல. அத நம்ம எல்லாம் ஒரு நண்பர்கள் மாதிரி. நான் மோட்டுவுக்கு அந்த மாதிரி ஒரு தண்டனையை கொடுக்க போறேன். கடுமையான தண்டனை. கவலைப்படாதீங்க. தண்டனை கொடுப்பீங்களா? இந்த சிங்கத்தோட குறியிலிருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. அதாவது இம்பாசிபிள் கண்ணா. என்ன இல்லன்னா என்ன ஆகும் நான் கேக்குற? நீ என் வண்டியை விட வேகமா போகவே முடியாது. நான் உன்னை துரத்திட்டு வந்து பிடிப்பேன். அதை மறந்துடாத. மோட்டர் பைக்கோட வேகத்தை இப்ப பாக்குறேன். எங்க பிடிச்ச பாரு. பாத்தியா கதா, என் வண்டி என்ன வேகமா போகுதுன்னு? எவனாவ சிவபூஜையில கரடி மாதிரி. ஏ பாப்பா என்ன என்ன பண்றேன்னு அட கடவுளே நான் எப்படி இந்த வண்டியில காத்துல பறக்குற பிரேக் பிரேக்கும் பிடிக்க மாட்டேங்குதே டேய் மோட்டு இறக்கி விடு நீ பிரேக் பிடிக்காத பிரேக் பிடிச்சா கீழே விழுந்துருவ நீ பிரேக் பிடிக்காத வரைக்கும் வண்டி கீழே விழாது டேய் மோட்டு மோட்டு சார் தயவு செஞ்சு எதை இறக்கி விட்டுருங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ஓ இப்ப பாரு ஒண்ணா சுத்த விடுற ஐயப்பா வேற மோட்டு சுத்த கேளு எதை விட்டுடு அடேங்கப்பா இதோ வரேன்டா अरे परेंका मणिया தயசெஞ்சீங்கள காபாத்து அட மோட்டு பத்லு என்னோட சகோதர நண்பர்களே உங்களுக்கு என்ன பிரச்சனைப்பா அத சொல்லுங்க நான் என்னத்த சொல்லுவேன் யாரை பார்த்தாலும் என்ன வில்லன் மாதிரியே பார்க்கறாங்க எல்லாரும் என்ன அடிக்க வராங்க அவங்க கிட்ட இருந்து காபாத்துங்க எல்லாரும் இங்க தான் ஓடி வந்துட்டு இருக்காங்க நல்லவேளை சிங்கமு வந்துட்டாரு அவர்கிட்ட நாம நியாயத்தை கேட்போம் அட சிங்கம் வரலனா கூட என்ன பிரச்சனை நான் தான் உங்க கூடவே இருக்கனே நான் இருக்கும்போது உங்களுக்கு எந்த ஆபத்தும் வர விடவே மாட்டேன் நீங்க ரெண்டு பேரும் இப்போ என்ன சரணடைஞ்சிட்டீங்க இல்லையா இவங்க ரெண்டு பேரையும் நீங்க யார் என்ன செய்யணும்னு நினைச்சாலும் சரி நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லணும்னு நினைக்கிறேன் இவங்க ரெண்டு பேரும் என்ன வந்து சரணடைஞ்சிட்டாங்க உங்களுக்கு புரியுதா இல்லையா ஏ ஒண்ணும் தெரியாத பாப்பா மாதிரி நடிக்காதயா டாக்டரே நீ ஏதோ ஒன்னு செஞ்சு கொடுத்திருப்ப அதை வச்சு தான் இவங்க இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க போது நிறுத்துங்க இனிமே யாரும் பேச வேண்டாம் விடாதீங்க அவங்கள புடிங்க தப்பிக்க விடாதீங்க மாத்தாங்க மாத்தாதீங்க யார் அடிக்கிறீங்கன்னு தெரியல சொன்னா கேளுங்க வேணாம் ரொம்ப வலிக்குது விட மாட்டேன் கொஞ்ச நேரமா நம்மளுக்கு லீவ் விட்டு அவங்களுக்குள்ளே அடிச்சுக்கிறாங்க சார் அடிக்காதீங்க நான் தான் கீழே கிடக்கிறேன் அடிக்காதீங்க ஐயோ சட்ட மட்ட வைக்க போதா கொஞ்சம் பாருங்க அட இது டீ கடைக்காரல்ல ஜகா வாங்கிட்டான் பத்தியா அந்த குண்டு நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பாக்கும்போது அது ஒரு ஏலியனால தான் செய்ய முடியும் நிச்சயமா அது வேற்று கிரகத்துல இருந்து தான் வந்திருக்கணும் அது மோட்டுவோட வேஷத்துல இருக்கணும் அட நிறுத்துங்கப்பா என்கிட்ட ஏலியன்ஸ் அரெஸ்ட் பண்ண எந்த சட்டமும் இல்லையே என்ன பண்றது அவனை எப்படி நான் அரெஸ்ட் பண்ண முடியும் அவன் மேல எப்படி வாரண்ட் போட முடியும் சொல்லு மோட்டு இப்ப நாம என்ன பண்றது நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு சுத்தமா புரியவே இல்ல நான் என்ன பண்ணுவேன் அந்த ஏலியனை செயலிழக்க வைக்கணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு புது ஆயுதத்தை நம்ம கண்டுபிடிச்சாகணும் இதையெல்லாம் நம்ம டாக்டர் சாரால மட்டும் தான் பண்ண முடியும் அது சமாளிக்க என்கிட்ட ஒரு வழி இருக்கு இந்த துப்பாக்கியால எந்த ஏலியனை சுட்டாலும் அந்த ஏலியன் மயக்கம் போட்டு விழுந்துரும் சரி வாங்க தாமதிக்க வேண்டாம் முதல்ல போய் அந்த ஏலியனை இந்த துப்பாக்கியால சுட்டு பிடிப்போம் அதுக்கப்புறம் என் ஆராய்ச்சிக்கு அதை நான் பயன்படுத்திக்கிறேன் இது சரியா வராது ஆளுக்கு ஒரு பக்கமா போய் தேடலாமா தோ கிளம்பிட்டேன் பை கண்டுபிடிச்சிட்டேன் இவன் தான் அந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணமா ஆ என்ன மாதிரியே வேஷம் போட்ட டூப்ளிகேட் நீ ஆ என் பேரு மோட்டு என் பேரு மொட்டேஷா நான் வேற்று கிரகத்துல இருந்து வந்திருக்கேன் ஓஹோ நீதான் நடந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணமா உன்னை ஊர் மக்கள் முன்னாடி நிப்பாட்டாம நான் விட மாட்டேன் உங்க ரெண்டு பேர்ல ஏலியன் யாருங்கறத சொல்லுங்க இந்த கண்ணால அவங்கள சுட்டு நான் மயக்கமடைய வச்சிடுறேன் டாக்டர் பரங்கி காமண்டையா இவன் தான் ஏலியன் இல்ல நான் தான் மோட்டு இல்ல இவன் போய் சொல்றான் இவன் போய் சொல்றான் நான் தான் மோட்டு இவங்கள யாரு மோட்டுங்கறத நான் இப்ப கண்டுபிடிக்கிறேன் பாருங்க எங்க மோட்டு இருக்கானே அவன் குஸ்தி பயில்வான்ல நம்பர் 1 அவனை ஜெயிக்க இந்த உலகத்துல யாரும் கிடையாது நீங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கோங்க யார் ஜெயிக்கிறீங்களோ அவங்க தான் எங்க மோட்டு இப்போ அது நீங்க நம்புறீங்களா நான் தான் உண்மையான மோட்டு பரங்கிக்கா மண்டையா வேண்டாம் வேண்டாம் நான் தான் நிஜமான மோட்டு அவன் போய் சொல்றான் அவன் பேச கேட்காதீங்க எப்படியாவது கண்டுபிடி பட்லு நீ தான் இதுக்கு உதவி பண்ணணும் சீக்கிரம் ஐடியா உங்க ரெண்டு பேருக்குள்ள சமோசா சாப்பிடுற மாதிரி ஒரு போட்டி வைக்கலாம் சமோசா சாப்பிடுற போட்டியில மோட்டுவை யாராலையும் ஜெயிக்க முடியாது பிரமாதம் சமோசாவை எடுத்து வாங்க சீக்கிரமா எடுத்து வாங்க பசிக்குது Hey, get the visit of another Poisolana, Samosa, Sapra visit in the Baba Tatli and Archikala, Kadagade. Would be what the guy, neither Yali under the Watakana, Illa Sartu Nurubi. No, like the top to Palakailla. Yena, Unga planetless Samosave Kadayata. ஆமா நீங்க சொன்னது உண்மைதான் அங்க சமோசாவே கிடையாது ஆனா இது ரொம்ப ருசியா இருக்கதால நான் சமோசா கடை வைக்க போறேன் அப்பா அவன்தான் ஏலியன் இவன் நம்ம மோட்டு இங்க பாருங்க சமோசாவை சல்லி சல்லியா நொறுக்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான் I am sorry என்னால உங்க எல்லாருக்குமே நிறைய கஷ்டம் ஏற்பட்டுருச்சு நான் இனிமே இங்க வரவே மாட்டேன் என்ன போக விடுங்க In the Matarthia, Samusa, Sapragan, and Chicagale, Karagade, Yapri Samusa, what won the Kauta Patia, would be any water to the Kuropa Nandri, one Nalaki, Samusa, Karate. Sorry, now by tomorrow, on the paw. Yes, Samusa, yes, Samusa, you're not a Samusa.